हेलो फ्रेंड्स वेलकम टू हालिन्स किचन। इनके नम्म हालिन्स किचन एल्लु पुण्णाक्कु தான் பார்க்க போறோம்। ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்தியானது கருப்பட்டி வச்சு தான் செய்ய போறோம்। வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹாலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க। வாங்க வீடியோக்குள்ள போலாம்। பாருங்க, இப்போ இது வந்து ஊர் சைடுலனா நமக்கு வந்து ஒரு பேப்பர்ல வந்து கவர் பண்ணி விக்கிறதுக்குலாம் கொண்டு வருவாங்க। இன்னைக்கு நான் வந்து 50 கிராம் அளவு எள்ளு எடுத்துர்க்கேன், கருப்பு எள்ளு எடுத்துர்க்கேன்। இது வந்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம்। பாத்திரம் வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் எள்ளை போடணும்। இல்லைனா எள்ளு வந்து பொரியிறதுக்கு லேட் ஆகும், எள்ளு வந்து கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது। அதனால் பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எள்ளு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க, சீக்கிரத்தில் எள்ளு வந்து பொரிஞ்சு வந்துடும்। எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வருது। இது வந்து எள்ளு புண்ணாக்கு வந்து ஊர்லலாம் விற்க வருவாங்க, அதெல்லாம் நல்லெண்ணெய் வந்து எண்ணெய் எடுத்தது போக மீதி தான் கருப்பட்டி போட்டு இடித்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க। ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து அந்த எண்ணெயோடு சேர்த்து தான் பண்ண போகிறோம்। கருப்பட்டி வந்து நான் 50 கிராம் எடுத்திருக்கேன், அதை வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம்। ஏன்னா கருப்பட்டியில் வந்து நிறையா மண் தூசுலாம் நிறையா இருக்கும், அதனால் பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம்। இப்போ கருப்பட்டி பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம்। பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு। இப்போது இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு கூடவே சும்மா கடிப்பட இடையில கடிப்படுறதுக்காக இந்த மாதிரி வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன்। இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு। இப்போ வடிகட்டினதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த எள்ளும் அந்த வேர்க்கடலையும் சேர்த்து இந்த கருப்பட்டி பாகோட சேர்த்து போட்டு நல்லா கிளறிக்கலாம்। நல்லா அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம்। பாருங்கள் இந்த மாதிரி கையில் இப்போ எண்ணெயாக இருக்குது, இது வந்து நான் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே அப்ளை பண்ணல, இந்த இது எள்ளில் வந்து வர்ற நல்லெண்ணெய் தான் கையில் வந்து இவ்வளோ எண்ணெய் இருக்குது। இப்போ நமக்கு வந்து கடைகள்லாம் விற்கிறதுக்கு ரோட்லலாம் விற்கிறதுக்கு வர்றது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை வந்து எடுத்துட்டு மீதி இருக்கிறதுல தான் கருப்பட்டி போட்டு இடித்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க। ஆனால் நம்ம வந்து வீட்டில் பண்ணுறதுனால எண்ணெயை வந்து எடுக்கலை, அதுலேருந்து எண்ணெய் நிறையா பிரிஞ்சு வருது। ஒரு கண்ணாடி பேப்பர் இல்லைனா பட்டர் ஷீட் இருந்துன்னா அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி இது பண்ணிக்கலாம்। பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வருதுன்னு। இரும்பு சத்து இந்த கருப்பு எள்ளில் வந்து இரும்பு சத்து கால்சியம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது। வளரும் பெண்கள், அதாவது பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு யாருக்குனாலும் நம்ம வந்து வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம்। பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியானது। வீட்டிலே செய்கிறது, கடையில் வாங்குறது கூட கல் மண்ணெலாம் கிடக்கும், நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம்। கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்। தேங்க்யூ।